மீதான் அரும்பி பிதிர்த்து உன் விரை ஆட்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போற்றி ஜயஜய போற்றி எனும் கைதான் நிகழவிடேன் உடையானே எமை உடையானே எமை கண்டுகொள்ளேன் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரதன் நாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர். நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு, ஏராளமான பேர் எங்கே போனாலும் சார் உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வரத்துக்கு நீங்கள் சொன்ன விஷயந்தான் காரணம். எங்கள் வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் பண்ணக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முறைகள் தான் காரணம். யாரும் இப்படி சொல்லித்தரமாட்டா சார், ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கோமதி சக்கரம் வச்சு இன்றைக்கி ரொம்ப நல்ல வெற்றி அடைஞ்சிட்டேன். சால கிராம மாலையை போட்டு ரொம்ப அற்புதமாக வெற்றின்ற வேதிக் லைஃப் கிளாஸ் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டோம். அடுத்து எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறா சார், உங்கள் கிளாஸஸில் நாங்கள் சேரணும்னு நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்கு அற்புதமான பலன் நிறையா ஃபோன் கால்ஸ் வந்துன்னு இருக்கு. இத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறா. சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 17/7/2019 ஸ்ரீவிகாரி விடம் ஆடி மாதம் முதலாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் 11:40 வரை பின்பு திருவோணம். இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு ஆடி முதலாம் திருநாள். இந்த ஆடி மாதம் பொதுவாக பார்த்துட்டேன்னா சூன்ய மாதம் அப்படின்னு சொல்லுவான். ஆடி மாதத்தினுடைய விசேஷம் பெரும் விசேஷம். ஏன்னா ஆடி மாதத்தில் சூன்ய மாதம், சூன்யத்துக்கு என்றைக்குமே பலன் அதிகம்னு சொல்லுவாள். கோயில் காரியங்களும் அதே போன்று இந்த ஆடி மாதம் தெய்வ காரியங்களும் நிறையா பண்ணுறது உண்டு. உதாரணமாக ஆடி அமாவாசை நம்மளுடைய மூதாதையருக்கு பண்ணக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவோம். இன்றைக்கி தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். ஆடி முதலாம் தேதி பார்த்துட்டோம்னா மாதத்து திருவிழா மாதிரியே கோயிலில் கொண்டாடுறது உண்டு. ஆடி பூரம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. ஆக ஆடி மாதத்தில் எல்லா புண்ணிய காலங்கள்லேயும் விசேஷ பலன்கள் சொல்லப்பட்டுக்கிறது. ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம்னா பெண்கள் விளக்கு பூஜை லட்சார்ச்சனை அதே போன்று பார்த்துட்டோம்னா கோயிலில் தீப வழிபாடு இது போன்று பல்வேறு வழிபாட்டு முறைகளை வெள்ளிக்கிழமை நாள் பண்ணுறது உண்டு. ஆக ஆடி மாதமே அம்பாளுக்குண்டான மாதம், ஆடி மாதமே அம்பிகைக்குண்டான மாதம், ஆடி மாதமே பெண்களுக்குண்டான மாதம்னு சொல்லி இந்த மாதத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறோங்கிற நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது அந்தந்த தினத்தில் அந்தந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடி ஒன்று இந்த மாதம் எனக்கு சிறப்பான மாதமாக இருக்கணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சரி, அம்பிகையோடைய தியானத்தோட உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ஜெயிச்சுட்டு வருவோம், ஒரு சில காரியங்கள் யதார்த்தமாக தடங்களாகும் இல்லையா. ஆனால் இன்னைக்கு காரிய அனுகூல்யம் காரிய வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சகோதர சகோதரிகள் நம்ம பணம் சம்பாதிச்சு வச்சுட்டா, அவளுக்கு ஏதாவது பண வரம் வந்துருச்சா, அவங்க ஏதாவது காரியத்தை சாஞ்சிட்டோன்னா நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்குது, சர்ஜரி இருக்கிறது, உடல் உபாதைகள் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. மனதில் ஒரு ஆரோக்கியம் மேன்மையும் பெருகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷ ராசி என்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா வேலை தேடின்னு இருக்கவா மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா குறிப்பாக பெண்களுக்கு அமோக பலன்களும், பரணி நட்சத்திரத்தில் இருந்திருக்கவாக்கு பண வரவுகள் தேடி வரும், கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு சில விஷயங்களில் சில கோபதாபங்கள் இருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி மறந்துண்டு நல்லா பேசுகிறதுக்குண்டான நாளாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு.
மேஷராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்கு உண்டான நல்ல நாள். ரொம்ப நாளா பேசாத இருந்தவா இன்னைக்கு நன்னா பேசுவா. ரொம்ப நாளா பேசாத நண்பர்கள் இன்னைக்கு எதேர்ச்சியா பேசிக்கொள்வில். ரொம்ப நாளா பார்க்காத இருந்தவா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா, ரொம்ப சொந்த பந்தமா இருந்தா, பார்க்காத இருந்தவாள் இன்றைய தினத்துல பாக்குறதுக்கு உண்டான நாளாக இருந்துருக்கும். உங்களுக்கு முடியலேன்னு சொல்லும் பொழுது அவளுடைய உதவிகள் இருக்கும். ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். பணம் இல்லையே, எனக்கு இந்த பொருள் இல்லையே, எனக்கு பேர் இல்லையே, எனக்கு மதிப்பில்லையேன்னு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தவாளுக்கு மாறி எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. வண்டி வாகனத்துல போகும் பொழுது கவனம் என்பது தேவை. சரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோமா, போற காரியத்துக்கு தேவையான பொருட்கள் இதுல இருக்காங்கிறத பார்த்துட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ இல்லையேன்னு வருத்தப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும், வராக்கடன்கள் வந்துடும். ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தமான தொழில் கூடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் புதிய முடிவுகள், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தால் ஒரு நாள் கழித்து அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வரன்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினவாளுக்கு வரன்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கூட்டு தொழில்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதை இருந்தவாளுக்கு கவனம் தேவை. மற்றபடி உடல் உபாதைகள் யதார்த்தமாக இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, நிம்மதியாக சிந்திக்கிறதுக்குண்டான நாள். பா, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, ஜெயிச்சாச்சு, இனி கவலைப்படவேதில்லை. 70% தாண்டின்ன, இன்னும் 30% தான், பெருசு கிடையாது, நான் ஜெயிச்சுடுவேன், என் குழந்தை நன்னா படிச்சுடுவா, என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் கிடைக்கக்கூடிய நாள். தைரியம் இருக்கும்போது நிம்மதி தானாக தேடி வந்துடும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கும். ஒரு புரோக்கரேஜிங் பண்ணி அந்த காரியத்தில் லேண்ட் சம்பந்தமாக, அதாவது இட சம்பந்தமாக, தோட்டம் சம்பந்தமாக, அதே சமயத்தில் வயல்வெளி சம்பந்தமாக நம்ம இடத்த கொடுக்குறோம், இல்லை யாரேனும் இடம் கொடுக்குறா, அதற்கு நம்ம மத்தியஸ்தராக இருந்து அதை செயல்படுறோம்னா உங்கள் காரியம் வெற்றி பெற்றுடும். பூர்வீக சொத்து ஏதேனும் கொடுத்து அதன் மூலமாக பணம் வந்து புதிய இடம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிகள் கூட, பேசாதிருந்தவாள் கூட பேசுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கடகராசி அன்பர்கள் குழந்தைகளுக்கு படிப்புல வெற்றியும் மேல் மேலும் படிக்கிறதுக்குண்டான யோகங்களும் தேடி வரும். அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்கலையேன்னு சில நேரம் பெற்றவா வருத்தப்படுவா, கவலையே பட வேண்டாம். காலம் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கவனமா இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன், இது தப்பாயிடப்படாது, இது தப்பாயிடப்படாதுன்னு பார்த்து 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 ஒவ்வொரு செயல்பாடுகளும் எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பில் அமோக பலன்கள், தொழில் ரீதியாக வேலை ஆட்கள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்றைய தினத்தில் தொழில் முன்னேறத்துக்குண்டான வழிபாட்டு முறைகள்லாம் எடுத்து பண்ணுவில் நிச்சயம் வருங்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகளை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்வீர்கள். சிம்மராசி என்பர்களுக்கு கோபத்தை அறவே குறைக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். ஒரு சில காரியம் நடந்துடுத்துன்னா நம்ம மனசுல ஒரு தெம்பு வரும். இன்னைக்கு அதே மாதிரி பல விஷயங்கள்ல நல்ல உற்சாகமா நடக்கிறதுக்குண்டானதா இருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசுல தோணும். உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள், போன், லேப்டாப், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிப்பீங்க. உங்களுக்கு தேவையான துணிகள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப பிரியமானவங்களுக்கு ஏதேனும் வாங்கி கொடுத்து அவங்க அதை பயன்படுத்தும் போது மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினத்துல. கன்னிராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் எதனால இப்படி பண்ணிவிட்டோம், ஐயோ தப்பு பண்ணிவிட்டோமே, இனிமே சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு யோசனையும் சரி, செல்ஃப் அனலைஸ்ன்னு சொல்லுவா. நம்ம என்னென்ன சரி பண்ணியிருக்கோம், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், இனி எதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல தோணும். இடம் பொருள் நம்ம பேர்ல இருக்கிறத விட மனைவி பேர்ல இருக்கிறது நல்லது, நம்ம பேர்ல இருக்கிறத விட மற்றவா பேர்ல இருக்கிறது நல்லதுங்கிற யோசனைகளும் இன்றைய தினத்துல தோணும். எஸ்டேட் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்துல இடம் தோட்டமெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவா, பேசாம மற்றவா பேர்ல மாத்தி கொடுக்கலாமா, குழந்தைகள் பேர்ல எழுதி வைக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசுல தோணும். அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய சிந்தனைகள் தோணும். நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவா, ஆசிரியர் பணியில இருந்துட்டு இருக்கிறவா, பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இடமாற்ற எதிர்பார்த்தவா, என் குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கா, எப்போ ஒண்ணு சேரும்னு எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல யாராவது இல்லாத போது அவளை பத்தி பேசுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நடத்துவேன். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணுங்கிற முயற்சியோட செயல்படுவில் அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கோபத்தினால நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் கெடும். உடல் ஆரோக்கியம் வீக்கா இருந்துட்டு இருக்கிறவா, அதை சரி பண்ணிக்கிறதுக்குண்டான உணவு பழக்க வழக்கத்தை இன்று முதல் தொடங்குவீங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறத்துக்குண்டான முயற்சி எடுப்பேடு. சில நேரம் எனக்கு ரெஸ்டே கிடைக்கிறது இல்லை, தீராது உழைச்சுட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறேன், அப்புறம் பார்த்து போன்னு வருத்தப்பட்டவாளு கூட இனிமே அப்படி இருக்கப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் இன்றை எடுத்து பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் விருச்சிகராசி என்பர்களுக்கு. வெளிநாடு பிரயாணம், வேலை மாற்றம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்துல. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, நடராஜர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, எல்லா காரியங்களையும் இன்றைய தினத்துல பொறுமையா ஹேண்டில் பண்றதுக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினத்துல. இனிமே இதை பேசப்படாது, அமைதியா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், கோவப்படப்படாதுன்னு சொல்லி யோசிச்சு 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 ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி தரக்கூடிய அற்புத பிரயாணமாக இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உன்னதமான பல காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய நல்ல நாள். சில நேரம் நண்பர்களை நம்பியோ, தெரிந்தவாளை நம்பியோ, சொந்த மந்தத்தை நம்பியோ இந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு ஏண்டா ஒப்படைச்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும் இன்றைய தினத்துல. தனுராசி என்பர்கள் கடனுக்காக கடன் வாங்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாஷியம்பாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறது செறிவாகிட்ட சரியா இருந்துட்டு இருக்குது. இனிமே என்னுடைய செல்வங்கள் கூடி வரும், இனிமே என்னுடைய ராஜ்யம் இருக்கும், இனிமே நான் எடுத்த காரியம் வெற்றியாகும். யாருக்குமே நீங்க பேசுறது புரியாது,
யாருக்குமே நீங்கள் செயலாற்றுறது புரியாது, ஆனால் உங்களுக்கு அது தெரியும், நீங்கள் ஜெயிச்சுண்டு வரேன்னு. அந்த மாதிரி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள், நல்ல டைரக்டராகவோ அல்லது சிஓவோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத நாள். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம். நான் அற்புதமான பட வாய்ப்புகளுக்காக காத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக அற்புதமாக நடக்கும், தடைபெற்ற காரியம் வெற்றியாக முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணம். ஆனால் இறைவன் உங்கள் துணை இருக்கங்காட்டி எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவேன். எதிர்த்து இருந்துருக்கிறவாள்லாம் உங்கள் கூட போட்டி போடாமல் சரி நண்பனாக சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. படிப்பில் முன்னேற்றம் உண்டு, திடீர்னு படிப்பில் ஆர்வங்கள் இருக்கும். உடல் ரீதியான உபாதை இருந்தவாளுக்கு உபாதைகள் மாறிவிடும். திருமண காரியங்கள் கை கொடுக்கும். ரொம்ப சிரமப்பட்டு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இதுக்கப்புறம் நான் கடன் கட்ட முடியுமான்னு வருத்தப்பட்டவாளுக்கு அதெல்லாம் மாறி உங்களுக்கு சாத்தியமாக தான் பல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பயந்துருந்த ஒரு காரியங்கள்லாம் அப்படி ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு தான் பலன் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெருசாக கவலைப்பட்டிருந்த விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போகும். உங்களுக்கு சாத்தியமாக தான் பல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. முக்கியமான ஒரு பொருட்கள் வச்சுருந்தது, அந்த பொருட்களை உங்கள் வசம் வச்சுக்கிறது நல்லது. இல்லை நம்ம அப்படியே விட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எங்கேன்னு யாராவது பயன்படுத்தும்போது அது நமக்கு காணாமல் போயிட்டு அவாட்ட கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இல்லாமல் போகும். அதனால் பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிஸ்னஸுடைய ரகசியத்தை மற்ற வாட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்கள் மனசில் தீர்க்கமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான், சமயபுர மாரியம்மன் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. 12 ராசிகளும் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சார் என்ன சொல்ல போறார், நம்ம குறிச்சு எடுத்துக்கணும், நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு வேலை வாய்ப்பில் வெற்றி அடைய, பதவி உயர்வு கிடைக்க, வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைய, செல்லும் காரியங்கள் தடையில்லாத அமோக பலன்கள் கிடைக்க, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். புதன் ஒரு கிரகம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நேரம் நம்ம கூட பிரயாணம் பண்ணிட்டு அது புதன் தான். ஏன்னா புதன் புத்திகாரகர்னு சொல்லுவா, புதன் சிந்தனைக்காரகன்னு சொல்லுவா. இந்த புதன் இருந்தது அப்படின்னு சொன்னாலே குழந்தையிலிருந்து வயசானவா வரைக்கும் அவள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பிறருக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா புதனுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. புதன் நன்னா இருந்ததுனாலே எல்லா காரியங்களும் அமோக பலன்களும் வெற்றியும் உண்டு. இன்னைக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் என் குழந்தை படிக்க மாட்டாளா, என் குழந்தைக்கு வேலை கிடைக்காதா, என் குழந்தை நன்னா பேச மாட்டானா, அவன் 100 பேர்த்து மத்தியில் ராஜா மாதிரி வரமாட்டானான்னு எதிர்பார்த்துன்னு இருக்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதனுக்குண்டான தானியம் பச்சை பயிர். அதே மாதிரி புதனுக்குண்டான ஸ்டோன் வந்து பார்த்துட்டு எமரால்ட். சப்போஸ் ஸ்டோன் வாங்க முடியலன்னா இந்த பச்சை பெயரை வச்சுக்கலாம். நவக்கிரகத்தில் புதன்கிட்ட கொண்டு போய் வச்சுவிட்டு அல்லது மகாவிஷ்ணுகிட்ட வச்சுட்டு அல்லது சரஸ்வதி அம்பாள்கிட்ட வச்சுண்டு வீட்டில் ஒரு அழகான தாம்பாளத்தில் தண்ணி நிறைச்சி அதில் அந்த பச்சை பெயரை போட்டு ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி அதை புரோக்ஷணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அம்மா அப்பா சொல்லி குழந்தைகளுக்கும் தெளிச்சு விடலாம். 108 முறை சொல்லணும். இது படிப்பில் வெற்றியை கொடுக்கும், போகும் காரியம் ஜெயமாகும், பதவி உயர்வு கிடைக்கும், மற்றவா மத்தியில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும், சகல ஞானமும் கிடைக்கும். இது அற்புதமான பலன்கள் கொடுக்கறது. அதே மாதிரி எமரால்டு, அந்த எமரால்டை கொண்டு போய் புதன்கிட்ட மகாவிஷ்ணுகிட்ட சரஸ்வதி அம்பாள்கிட்ட வச்சு அதை அழகாக தாம்பாளத்தில் எடுத்து வச்சு அந்த தாம்பாளத்தை அந்த எமரால்டை போட்டு அதை கை வச்சு ஓம் புதாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லி அதை முகத்தில் புரோக்ஷணம் பண்ணுறது மூலமாக அற்புதமான தேஜஸ் கிடைக்கும்.
இந்த விக்கிரகங்கள் பார்த்துட்டேன்னா அபிஷேகம் பண்ணி அபிஷேக தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிப்பா இல்லையா, அதுக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அதே மாதிரி இந்த விக்கிரகம் அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய ஆக்கர்ண சக்தி ஆகர்ஷண சக்தி பார்த்துட்டேன்னா நவதானியத்தில் இருக்கு, அதே போன்று ரத்தினத்தில் இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய பலன்கள் கிடைக்கும்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் நம்ம தினம் தினம் நம்ம பண்ணினோம்னா எவ்வளவு பெரிய பலன்கள் கொடுக்கும். எல்லார்த்து மத்தியிலையும் நீங்கள் நல்ல முன்னேறி அடுத்த 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 நிலைக்கு வர்றதுக்குண்டான அற்புதமான வழிகாட்டு முறைகள் இந்த வழிகாட்டு முறை. இதை சரியாக பண்ணினோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். சில நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.